முன்னின்று ஆண்டா எனை முன்னம் யானம் மதுவே முயல்விற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என்னென்று அருள் இவரனென்று போந்திடு என்னாவிடில் அடியார் உன்னின்று இவன் ஆரென்னாரோ பொன்னம்பலக் கூத்து வந்தானே. இப்போ இறைவன் இருக்குமிடம் புறத்தே நீங்கள் தேட வேண்டாம் அப்படின்னு திருமூலர் கருத்திலேருந்து தாய்மான சுவாமிகள் கருத்திலேருந்து வள்ளலார் கருத்திலேருந்து இவங்க நீங்கள் உள்நின்று முன்னின்று தேடாதீங்க வெளியே நின்று உள்நின்று தேடுங்கள் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு. அடியார் நடுவில் தான் இறைவன் இருக்கிறான், அடியார் இதயமே கோயிலாக வீற்றிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அப்படி அருளடியவர்கள் கூட்டம் எனக்கு ஒன்று தேவைன்னு கேட்டிருக்கிறார். அப்போ அந்த அருளடியவர் கூட்டத்துக்குள்ளே போய் புதிய அடியவர்கள் யாராவது வந்தால் இத்தனை கோயில் கட்டி வச்சுருக்கும்போது இத்தனை திருக்கோயில்களுக்குள்ளே இத்தனை பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது அடியார் நடுவில் தான் இறைவன் இருப்பாராம், இவங்க எல்லாரும் சேர்ந்து கூடி ஏதோ ஒரு திருவிழா மாதிரி தினமும் 10 மணிக்கு கூடுறாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூத்தடிக்கிறாங்க, திரும்ப கலைஞ்சு போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து என்னத்தை தேடிக்கிறாங்க, இவங்க பொய் பேசுகிறாங்க, இந்த திருக்கோயில்களெல்லாம் இவங்க பாழ்படுத்துகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை வரும் தானே. அருளடியவர்கள் சிந்தனைகள்லாம் வந்து திருக்கோயிலே சுற்றி முகாமிட்டு கொண்டிருக்கு. உங்களுடைய உள்ளமே திருக்கோயில், நீங்கள் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், கள்ளப்புலனைந்தம் காளா மணிவழக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அப்போ இந்த திருக்கோயில்களுடைய நிலைமை என்னாகும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் தானே. இதுக்கு தகுதியானவர்களை இதுக்கு தகுதிப்படுத்துவார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அவன் தான் உள்ளின்று ஒளிகிறான். இது சரப்பொருளையும் அவன் தான் இருக்கான், அசரப்பொருளையும் அவன் தான் இருக்கான்னா திருக்கோயில் அவன் இல்லாமலாம் போயிடுவான். திருக்கோயில் அவன் இருக்கிறான், அங்கே போய் சேர்றவங்க அங்கே போய் சேரட்டும். தங்கமே அணைய ஞான அடியவர்கள் எல்லாரும் கூடி அவனுடைய இடம் இந்த இடம்தான் சொல்லி அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் பண்ணுறவங்க அந்த பயிற்சியும் முயற்சியும் பண்ணட்டும். அவங்களையும் நம்ம யாரும் எந்த குறையும் சொல்ல வேண்டாம், இவங்களையும் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளே யாராவது புதிய அடியவர்கள் நுழைஞ்சாங்கன்னா இவன் ஆர் என்றாரோ, இவன் என்ன யா இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து இவங்க எல்லாரும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இந்த ஊனுக்குள்ளே இறைவன் இருக்கிறான்னு சொல்லி பயிற்சி பெறுறாங்க. இந்த ஊனை திருத்தி உள்ளொளி பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, இந்த ஊனை உருக்கிறணும், இந்த ஊனுக்குள்ளே உண்டான குற்றங்கள் அனைத்தும் ஒருத்து வெளியாகி விடணும், ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்க வேண்டும், அந்த ஞான ஒளியை நமக்குள்ளே பெருக்க வேண்டும்னு இவர் மணிவாசகர் சொல்லியிருக்கிறாரு. அதன் வழி நின்று இவங்க கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து புறச்சிந்தனையாக இவங்க எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, திருக்கோயில் வழிபாடை மறந்து இவங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி இந்த அடியவர்கள் அவங்கள புறம் பேசுவாங்க. இது கலகமலா காட்சியாகி நாம் சொல்லக்கூடிய நிலையும் அனுபவமும் கலகம் இல்லாதது. யார் இங்கே வரணுமோ அவங்க இங்கே வரட்டும், அங்கே நிற்கிறவங்க அங்கே நிற்கட்டும், அதையும் நம்ம குறை சொல்ல போகிறதில்லை. அப்போ கலகமிலா காட்சியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமாய் பரமாகாச இயல்பாகி, அப்போ இலகு சிதாகாசமும் அவனாகத்தான் இருக்கிறான், பரமாகாச இயல்பாகவும் அவனாக தான் இருக்கிறான். இதில் வந்து நம்ம யாரை யாரை முன்னிறுத்தணும் யாரை முன்னிறுத்தக்கூடாதுங்கிறது நம்ம எதுவும் சொல்லலை, அவரவர் பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி. இப்போ காளீஸ்வரன் ஒரு அனுபவத்தில் நிற்கிறார், விவேகானந்தர் ஒரு அருள்நுத்தில் நிற்கிறார், இவர்களுடைய அனுபவத்திற்கு தக்க மாதிரி இவர்களுக்கு அருள் புரிகின்றான், அவரவர்களுடைய அனுபவத்துக்கு தக்க மாதிரி அவரவர்களுக்கு அருள் புரிகின்றான் இறைவன். அதனால் இவங்களோடையும் அவங்களோடையும் ஒத்து போய் நம்ம பேசக்கூடாது. ஆனால் இந்த அருள் கூட்டத்துக்குள்ளே வரும்போது இவன் என் அடியவர் நீ வந்து உள்ளே என்ட்ரி போட்டுக்கோ அப்படின்னு இறைவனாக சொல்லணுமா, அப்படி இல்லைன்னா இவன் ஆர் என்னாரோ இவன் போய் நம்மளை போய் வெளியே போய் விமர்சனம் பண்ணுவாங்க. இது கலகமிலா காட்சியாகி இந்த இடம் வந்து இந்த சுவாசம் இந்த ஒரு மூச்சு விடும்போது பேரண்ட நாயகன் இலகு சிதாகாசமாய் பரமாகாச இயல்பாகி, ஒரு பரம ஆகாசத்துக்குள்ளே சிதாகாச உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேரண்ட நாயகனை வெளி அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிதாகாச பெருவெளியில் கலக்கக்கூடிய இடம் இது. இங்கு விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் சுவாச பிரசுவாசமும் கலகமில்லாத நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடியது. அந்த கலகமில்லா காட்சியில் உள்ளக்கூடியவர்கள் புதிய அடியவர்கள் இருந்தாங்கன்னு இவங்க ஏதோ ஒரு கூத்தடிக்கிறாங்க, இவங்க ஏதோ ஒரு புதிய தத்துவத்தை பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம மேலே ஏதாவது ஒரு நிலை ஒரு விமர்சனங்கள் பண்ணுவாங்க, அதுக்கு நாம் வழிவகுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எந்த அடியவர் மெய்யடியவரோ அவர்களை மட்டும் இங்கே வர வைப்ப பகவானே. அதுக்கு அப்படி இல்லாதவர்களுக்கு எங்களுக்கு கலகமுற்ற காட்சி உடையதாகி எங்களை நாங்களே இன்னும் பக்குவப்படலை, எப்போ பக்குவப்படுவோம், எப்போது உன்னுடைய உணர்வு நிலையில் அப்படியே கரைஞ்சி போவோம் அப்படின்னு நாங்களே வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் புதிய அடியவர்கள் வந்து எங்களை இன்னும் கொஞ்சம் கலக்க முறை செய்தால் நாங்கள் எங்கே போகிறது, அப்படி புதிய அடியவர்கள் உள்ள நுழையிறதுக்கு நீ அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தோம்னா இறைவனே இவன் என் அடியான், இவனை நீங்கள் உள்ள சேர்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி கலகமுற்ற காட்சியை கொண்டு வர மாட்டார்கள். அண்ட் நீ உங்கள் எண்ணத்தோடும் உங்களுடைய சிந்தனையோடும் ஒத்துப்போகக்கூடிய அடியவர்கள். அதனால தானே அடியவர் நடுவில் இருக்கும் அருளைப்புரியாயினார், அடியார கூட்டங்கிறது ஒத்த கருத்துடையவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடியது.
அந்த ஒத்த கருத்துடையவர்கள் கூட்டத்துக்குள்ளே என்னை சேர்த்து வையினு வேண்டிக்கிறதுனால முன்னின்று ஆண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயலுற்று. இப்போ இந்த பாடலை இப்படி பிடிங்க, என்னை முன்னம் முன்னின்று ஆண்டாய். என்ன நீ முன்னால் இதுக்கு முன் பல பிறவிகளாக தொடர்ந்து என்னை ஆண்டு கொண்டு வருகிறாய், என்னை முன்னம் முன்னின்று ஆண்டாய். என்ன நீ முன்னால் எனக்கு எப்படி ஆங்காதாரனை முன்னால் நின்று என் உடலுக்குள்ளேயும் உணர்வுக்குள்ளேயும் அருள் அனுபவத்தை பொழிய முடியும்னு என்னை முன்னம் முன்னின்று ஆண்டாய். எனக்கு முன்னால் நீ இருந்து அருள் பாலித்தாய், யானும் அதுவே முயல்விட்டேன். நானும் உங்ககிட்ட விரும்பி கேட்டது என் கருத்து முன்னின்று முடியும் வண்ணம் அப்படி தானே கேட்டேன். என்னுடைய எண்ணத்தை நீ நிறைவேற்றித்தான், உன் அருள் அடியவர்கள் கூட்டத்துக்குள்ளே என்னை வச்சு நிறைவேற்றித்தான்னு கேட்டேன். யானும் அதுவே முயல்விற்று, நானும் அதே மாதிரி உன் நீ எப்படி ஆண்டாயோ அப்படி ஆண்டதுக்கு தகுந்த மாதிரி நானும் முயற்சி செய்தேன். அதில் அந்த முயற்சியில் ரொம்ப ஊக்கமும் ஆக்கமாக போய் தொண்டு செய்யணும் தானே. போய் ஒரு உழவாரப் பணி நடந்ததுன்னா அங்கே போய் தொண்டு செய்யணும், ஒரு சமுதாய பணி நடந்ததுன்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். அப்போ எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். யாரையும் குறை சொல்லி யாரையும் அவங்கள தாழ்த்தி பேசி நமக்கு என்ன ஆக போகிறது? அப்போ எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய பக்குவத்தை இறைவன் தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த அருளடியவர்கள் கூட்டத்துக்குள்ளே இறைவன் நம்மளை முன்று முடிச்சு தரணுங்க கூடியதில் நிற்கும் போது பின்னின்று ஏவல் செய்கின்றேன். இப்போ நான் வந்து தொண்டு செய்கிறதில் பின்தங்கி விட்டேன். இறைவன்கிட்ட நான் கேட்டேன், உன்னுடைய அருளடியவர் கூட்டம் வேணும்னு கேட்டேன். என்னை முன்னம் முன்னின்று ஆண்டான். இப்போ நான் என்ன மாதிரி கேட்டேனா, அங்காதாரணையில் நின்று நீ என்னை ஆட்கொண்டாய், என்னை முன்னம் முன்னின்று ஆண்டாய், யானும் அதுவே முயல்விற்று. நானும் அதுதான் வேண்டுனேன். ஆனால் பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன். நான் வந்து தொண்டு செய்வதில் பிற்படுத்தப்பட்டு விட்டேன், பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன். அதனால் என்னுடைய அருள் அனுபவம் கொஞ்சம் தடைப்பட்டு தேங்கி உள்ளது. நீ முன்னின்று ஆண்டாய், உன் மேலே குறைவில்லை, நானும் உங்ககிட்ட அதை தான் வேண்டினேன், அதுலேயும் குறையில்லை. ஆனால் இப்போ நான் தொண்டு செய்வதில் பிற்படுத்தப்பட்டு விட்டேன். அதனால் எனக்கு நீ தர வேண்டிய அருள் அனுபவங்கள் எல்லாமே பின்னால் தேங்கி நிற்கிது. என்னை விட வேகமாக தொண்டு செய்தவர்கள், என்னை விட வேகமாக ஒரு ஆக்கமும் ஊக்கமும் உடையவர்கள்லாம் அருள் அனுபவத்தை முன்னின்று பெற்றுக்கொண்டு அவர்கள் படியேறிக்கிட்டே போகிறாங்க. அவங்க ஆங்காதாரணம் போனாங்க, சிறுநடை சிற்றம்பலம் போனாங்க, வெளி அனுபவம் போனாங்க, அப்புறம் சாதாக்கிய மண்டலம் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. நான் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. நான் வந்து தொண்டில் பின்தங்கியதுனால அருள் அனுபவம் பெறுவதிலும் பிற்பட்டு இங்கேயே நின்று விட்டேன். என்னென்று அருள், இதில் இந்த ஒரு வரிக்கு ரெண்டு மீனிங் எடுத்துக்கோங்க. என்று அருள் இவர நின்று, அதாவது ஓங்கி அருள் இவர நின்றுனா ஓங்கி வளரும் அருள் அப்படின்னு பேர். அருள் இவர நின்று, அருளி வர நின்று, இது ரெண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம். என்னென்று அருளி வர நின்று, எனக்கு அருள் கொடுப்பதற்கு நீ வர வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. என்னுள் நின்று அருள் அனுபவம் ஓங்கி வளரும் பொருட்டு நீ ஆசி வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு பொருள், ரெண்டு பொருள் வச்சுக்கோங்க. பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. என்னென்று அருள் இவர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் உள் நின்று இவன் ஆரன்னாரோ பொன்னம்பலக் கூத்து உகந்தானே. இப்போ எனக்குள் ஓங்கி வளரக்கூடிய அருள் அனுபவத்தை நீ என்னுள் நின்று எனக்குள் அந்த அருள் அனுபவ காட்சிகளை முன்னின்று ஆண்டாய், அதில் குறைவில்லை. நான் தொண்டு செய்வதில் பிற்படுத்தி நின்று விட்டேன். அருளடியவர்கள்லாம் மேலே போயிட்டாங்க. நான் சாதாக்கிய மண்டலத்தை இங்கேருந்து எட்டி பார்த்துட்டு தான் நிற்கிறேன். அதுக்கு என்னுடைய உடல் கடந்த பயணமாக, ஆதார ஆற்றல் ஆறும் கடந்து நிராதார ஆற்றல்கள்லாம் கடந்த பயணமாக நான் பயணிக்கலைன்னு. அப்போ நான் பயணப்படுவதற்கு இப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தேன்னு சொன்னால் அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. அருள் இவர நின்று ஓங்கி வளரும் அருள் வர வேண்டும் என்று நீ கருணை செய்தாலோடய அது வராது. அப்போ அப்படியா, அருளி வர நின்று எனக்கு அருள் செய்து நீ வர வேண்டும் அப்படி ரெண்டு வண்ணமாகவும் அவர் கேட்குறாரு. இப்படி இவன் இங்கே இந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இவன் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறானே, அப்போ இவன் அருள் அனுபவம் பெற தகுதி இல்லாதவனோ அப்படின்னு என்னை பிரத்தியார் பார்த்து என்னை எள்ளி நகையாடுவார்கள். அருளி வர நின்று போந்துடு என்னாவிடில், இதுக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவங்கள் இவ்வாறு தான் உள்ளதுக்கு மகனே, நீ இப்படியாக போன்னு சொல்லி அருளி வர நின்று உனக்கு மேல்நிலை அனுபவங்கள் ஓங்கி வளரும் அனுபவங்கள் நீ குண்டலி அதனை கூடிய சபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து அந்த அஜபா மந்திரத்தை வெளிப்படும்படியுமாக உரைத்து ஓங்காரத்தின் உட்பொருளை நீ காட்டி ஓங்கி வளரும் அனுபவமாக இதை கொண்டு செல்லாவிட்டால் எனக்கு தெரியாது. அருளடியவர்கள் இவன் இன்னும் பயிற்சி பெறல போல இருக்கு. இவன் தேங்கி நிற்க இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே இவன் எப்படி வந்தான்?
இன்னும் வேற கூட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டிய இந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டாரேன்னு சொல்லி என்னை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அப்போ அருளி வர நின்று நீ போந்திடு என்ன அப்படி, இந்த அருள் அனுபவம் இதற்கு மேல்நிலையில் பெறக்கூடியதுப்பா, நீ மேலே ஏறிக்கிட்டே போன்னு சொல்லி நீ லேசாக ஒரு கண் பார்வை பார்த்தா போதுமே, உன்னுடைய கண் என் மேலே பட்டாச்சுன்னா நான் உன்னுடைய கடைக்கண் பார்வையிலே நான் கடை தெரிவேன். அப்போ நீ பார்த்து எனக்கு அருள் அனுக்கிரகம் பண்ணினேன்னா நான் மேல்நிலை அனுபவங்கள் பெற்றுவேன். உன்னுடைய அருளடியவர்கள்லாம் என்னை பார்த்து இவன் ஆறன்னாரோ, இவன் இன்னும் பயிற்சியும் முயற்சியும் செய்யாமலே இந்த திருக்கூட்டத்துக்குள்ளே சாதாக்கிய மண்டல அனுபவம் பெற்ற அருளடியவர்கள் கூட்டத்துக்குள்ளே இருக்கிறானே, இவனுக்கு என்ன தகுதின்னு சொல்லி கேட்பாங்க தானே. இவன் ஆறன்னாரோ, நீ பார்த்து என்னை போன்னு சொல்லாட்டி இவன் ஆறுன்னு சொல்லி என்னை பார்த்து நகைப்பார்கள், அதற்கு நீ இடம் கொடுத்து விடாதே அப்படின்னு. உன்னின்று இவன் ஆறன்னாரோ பொன்னம்பலக் கூத்து உகந்தானே, நீ தானே கூத்து உகக்கக்கூடிய பெருமான், நீ வந்து இந்த அருள் அனுபவத்தை எனக்கு நல்கி வெளியாட்கள்லாம் பார்த்து இவனை யாருன்னு சொல்லி என்னை கேட்டு என்னை உன்னுடைய அருளடியவர்கள் கூட்டத்துக்குள்ளே இருக்க தகுதி இல்லாதவன் சொல்லி அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இரண்டும் கட்டான அனுபவத்தில் என்னை வைத்து விடாதே, அந்த அடியவர்கள் பார்த்து என்னை நகைக்கும்படியாகவும் என்னை செய்து விடாதே, நீயாக பார்த்து போந்திடு என்னாவிடில் இவன் ஆர் என்னாரோ, நீ போந்துடுன்னு சொன்னால் தான் நான் மேல்நிலை அனுபவங்கள் பெற முடியும், அதற்கு நீ எனக்கு அருளிப்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.